வணக்கம் நண்பர்களே குளிர்காலம் போய் கோடை காலம் வரவிருக்கிறது இந்த கோடை காலத்தில் பலருக்கும் சர்ம பிரச்சனைகள் ஏற்பட அதிகமாகவே வாய்ப்பிருக்கிறது இந்த கோடை காலங்களில் ஏற்படும் முக சுருக்கம் கருவலயம் முக சோர்வு வியர்வை என பல சிக்கல்கள் ஏற்படும் இந்த வெயில் காலங்களில் இருந்து சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்ற இயற்கையான வழிமுறைகளை பற்றி நலன்கள் ஆயிரம் சேனலில் இன்றைக்கான பதிவு அமைய போகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற ஆரோக்கியம் மற்றும் அழகு சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ள நலன்கள் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து சரும வறட்சியை எப்படி நீக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு நபருக்கும் சருமமானது வேறுபடும் ஒரு சிலருக்கு இளமையிலேயே முக சுருக்கம் ஏற்படும் முக சுருக்கம் முகத்தில் தோன்றினாலே முதுமை தோற்றம் வர ஆரம்பிக்கும் சருமமானது கோடை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் ஏற்ப வறட்சி அடைந்து விடுகிறது இதனால் முகத்தில் கோடுகள் சுருக்கங்கள் வறட்சி ஆகியவை வர ஆரம்பிக்கும் இதை தடுக்க கடைகளில் பல மாய்ஸ்டரைசர்கள் விற்பனைக்கு இருந்தாலும் நம் வீட்டில் நம் அன்றாட வாழ்வில் தினசரி உபயோகப்படுத்தப்படும் பொருட்களை கொண்டு நம் முகத்தை இயற்கையான வழிகளில் எப்படி பராமரிக்கலாம் என்பதை பற்றி காணலாம் நாம் நம் பொருட்களை கொண்டு முகத்தை பராமரிக்கும் பொழுது இயற்கையான அழகு கிடைப்பதோடு எந்தவித பக்க விளைவுமின்றி அழகாகவும் காணப்படும் பால் மற்றும் தேனை கொண்டு முகத்தை எப்படி பராமரிக்கலாம் என்பதைப் பற்றி காணலாம் தேன் ஒரு இயற்கையான சூப்பரான மாய்ச்சரைசர் ஆகும் தேன் சருமத்தை மென்மையாக வைப்பதோடு அழகாகவும் பளிச்சென்றும் காட்டும் தேன் மற்றும் பால் சேர்ந்த கலவையை முகத்தில் பயன்படுத்தும் போது சருமம் மிருதுவாகவும் அழகாகவும் பளிச்சென்றும் காட்டும் பால் மற்றும் தேன் இரண்டையும் கலந்து பதினைந்து நிமிடம் முகத்தில் ஊற வைத்து கழுவ சரும நிறம் கூடும் தேங்காய் எண்ணெய் வறட்சியான சருமம் உள்ளவர்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கையான மாய்ஸ்டரைசரும் கூட தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதால் சருமத்தில் உள்ள வறட்சி நீங்கி முகம் மென்மையாகும் தேங்காய் எண்ணெயுடன் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது தேன் கலந்து தடவி வந்தால் சருமம் பொலிவுடனும் அழகாகவும் இருக்கும் அடுத்ததாக ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடுவதால் உடல் நலத்திற்கு எப்படி நன்மையோ அதே போன்று முகத்தை ஈரப்பதத்துடனும் அழகாகவும் காட்ட உதவும் ஆப்பிளை அரைத்து அரை கப் ஆலிவ் ஆயில் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து பேக் போட வேண்டும் சிறிது நேரம் கழித்து கழுவ முகம் மென்மையாகவும் ஈரப்பதத்துடனும் அழகாகவும் இருக்கும் வால்நட்ஸை கொண்டு எப்படி முகத்தை பராமரிக்கலாம் என்பதை பற்றி காணலாம் வால்நட்ஸை பொடி செய்து அதில் சிறிது தயிர் செய்து கலக்கி முகத்தில் முப்பது நிமிடம் ஊறவைத்து கழுவ முகம் புத்துணர்ச்சியுடனும் பளபளப்பாகவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குறிப்புகளை பயன்படுத்தினால் சரும துளைகள் நன்கு சுவாசித்து முகம் பளப்பளப்பாகவும் மென்மையாகவும் வறட்சி என்றும் காணப்படும் வெயில் காலத்தில் ஏற்படும் முகக்கருமையை தடுக்க சன்ஸ்கிரீனை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த அளவு முறைகளில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி காணலாம் சன்ஸ்கிரீன் வெயிலின் தாக்கத்திலிருந்து சருமத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் சரும புற்றுநோய் ஏற்படாமலும் காக்க உதவுகிறது சூரியனின் நேரடி தாக்குதலில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க உதவும் சன்ஸ்கிரீன் வாங்கும் பொழுது எஸ்பிஎஃப் தேர்ட்டி இருந்தாலும் கூட போதுமானது உங்களுக்கு தேவையான சன்ஸ்கிரீன் ஜெல் மற்றும் கிரீம் லோஷன் ஆகிய வகைகளில் கிடைக்கும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தும் அளவு முறை சன்ஸ்கிரீன் குறிப்பிட்ட அளவு பயன்படுத்த வேண்டும் முகத்துக்கு மூன்று மில்லி அளவும் கைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு கைக்கும் மூணு மில்லி அளவும் மற்றொரு கைக்கும் மூணு மில்லி அளவும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் கிரீம் உபயோகப்படுத்தப்பட்ட பதினைந்து நிமிடம் கழித்து வெளியில் செல்வது நல்லது ஏனென்றால் இதில் உள்ள கெமிக்கல்கள் வேலை செய்வதற்கு பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளும் குளிர் காலங்களில் எப்படி உதடு வெடிப்பு ஏற்படுகிறதோ அதே போன்று வெயில் காலங்களில் உதடு வறட்சி ஏற்படும் இதிலிருந்து காத்துக்கொள்ள லிப்பாம் பயன்படுத்தலாம் உதடு வறட்சி போக நீர்ச்சத்து அதிகம் உள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தண்ணீர் உடலை குளிர்ச்சியுடன் வைப்பதோடு உதடுகளை ஈரப்பதத்துடனும் இருக்க வைக்க உதவும் உதடுகளை ஈரப்பதத்துடன் வைக்க உதவ எச்சிலை பயன்படுத்துவது தவறான முறையாகும் எச்சிலை பயன்படுத்தி உதடுகளை வைக்கும் பொழுது உதடு சீக்கிரமாக உலர்ந்துவிடும் இது தவறான ஒரு முறையாகும் வெயில் காலங்களில் தண்ணீர் ஆகிய நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்வது மிக சிறப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கோடை காலத்தில் நம் சருமத்தை பாதுகாக்க உதவும் இயற்கை வழிமுறைகளை பற்றி கண்டோம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நம் நம் சருமத்தை பாதுகாத்துக் கொள்வோம் இது போன்ற அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை பெற நலன்கள் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி